பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு சட்டத்தை ஏற்றி கொடுத்த சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி முன்னாள் மத்திய அமைச்சரும் முன்னாள் எம்பியுமான சுதர்சன் நாச்சியப்பன் ஐயா அவங்களோட தான் நம்ம இருக்கோம். இவங்க தான் இன்றைக்கி இந்த ஆர்டிஐ சட்டத்தை கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம டீம் வந்திருக்காங்க, அதாவது ஆர்டிஐ ஆக்டிவிட்டிஸ் வந்து நிறைய பேர் ஐயாவை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கோம். ஐயா கிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. ஸோ அவர்கிட்டே நம்ம கேட்போம். ஆர்டிஐ சம்மந்தமாக எங்கள்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க, நாங்கள் பதில் சொல்லியிருக்கோம். ஆனால் நாங்கள் ஐயா கிட்ட இன்னைக்கு கேள்வி கேட்குறக்கா இங்கே வந்திருக்கிறோம். ஸோ அதனால் வந்து முதல் கேள்வியை வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்க ஆர்டிஐ கேப்டன் நாங்கள் சொல்லக்கூடிய தியாகராஜன் வந்து ஐயாட்ட கேட்பாங்க. கடந்த 2005 வந்து நம்ம தவுலூர் சட்டத்தை வந்து இயற்றப்பட்ட ஒரு வருஷமாகும், வருடமாகும். அந்த வருடத்தில் வந்து நம்ம பொது தொழிலாளர்களுக்கு வந்து ஒரு பதில் வழங்கறதுக்காக வந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவு வந்து நிர்ணயம் பண்ணியிருந்தீங்க. அதே போல் வந்து முதல் மேற் தொழிலாளருக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட நாளத்தில் வந்து தகவல் வழங்கணும்னு சொல்லி ஒரு கால நிர்ணயம் பண்ணியிருந்தீங்க. ஆனால் அதே சமயத்தில் வந்து இரண்டாம் மேல்மூட்டு போகும்போது தமிழ்நாடு தகவல் ஆணையருக்கு வந்து ஒரு கால அளவு நிர்ணயம் பண்ணாமல் இருக்கிற சூழ்நிலையில் அவங்க காலதாமதப்படுத்தி பல மனிதர்களை வந்து இந்த மாதிரியான தகவல் கிடைக்காதனால ஒரு முடிவு கிடைக்காதனால இனி வரும் அடுத்த உங்களுடைய ஆட்சி மாற்றத்துக்குள்ள இந்த கால நிர்ணயம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குல்லாங்க? சட்டத்திருத்தம் ஏதாவது கொண்டு வர வாய்ப்பு இருக்குல்லாங்க? அதாவது இந்த கால நிர்ணயம் பண்ணதுக்கு முக்கியமான காரணமே அரசு துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இதனுடைய முக்கியத்துவத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். என்னென்னா, வரி செலுத்துகிற ஒரு சாதாரண மனிதன் ஒரு 2 ரூபா பஸ்ஸில் காசு கொடுக்குற போது அது அரசாங்கத்துக்கு போகிறது. தனியார் பஸ்ஸில் ஏறினீங்கன்னா அவங்க டேக்ஸாக கட்டுறாங்க, இன்கம் டேக்ஸாக கட்டுறாங்க, சேல்ஸ் டேக்ஸாக கட்டுறாங்க. இது அப்போ வரி வந்து அரசாங்கத்துக்கு போய் சேரும். அப்போ எனக்கு இந்த வரிப்பணத்தின் மூலமாக பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய திட்டங்களில் எப்படி செய்கிறீங்க அப்படிங்கிறது தெரிகிறதுக்கு தான் முக்கியமான அளவில் இந்த சட்டத்தை கொண்டுட்டு வந்தது. அதில் அரசாங்கம் வந்து அதை வாங்கி வச்சுட்டு மனுக்களை இப்போ குறைந்திருக்கும் நாள் மனு நீதி நாள்னு போட்டுட்டு அது கொஞ்ச நாள் சென்று ஒரு 90 நாளைக்கு அப்புறம் உங்களுடைய மனு பரிசீலிக்கப்பட்டது, அது சரியாக இல்லை, அதனால் இது செய்ய இயலாது அப்படின்னு பதில் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்காம இது இது இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் தகவல் அறிவு உரிமை சட்டத்துடைய முக்கியமான குறிக்கோள். அதை நாங்கள் வந்து சேர்மனாக இருக்கவும் கமிட்டியில் இருக்கவும் டூர் பண்ணுறவோது அதிகாரிகள்கிட்ட சொல்கிறது முதல் அளவிலேயே அதை கொடுத்துருங்க. ஒரு சில குறிப்பிட்ட விஞ்ஞான ரகசியங்கள், மற்ற ரகசியங்கள் சொல்லப்படுகின்ற அரசினுடைய ரகசியங்கள், அரசினுடைய ரகசியம்னா அதாவது சீக்ரெசி ஆஃப் ஆக்ட் அப்படிங்கிற சட்டத்தில் இருக்கக்கூடியதை எல்லாத்தையும் ஒரு இது போட்டால் நோட்டிஃபிகேஷன் போட்டாங்கன்னா அமைக்க வச்சிடலாம். பிரிட்டிஷ்காரன் அப்படி பண்ணாங்க, நம்ம அதையே இப்போ எடுக்க சொல்கிறோம். அதுக்கு பதிலாக எதுவுமே ரகசியம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்திய பாதுகாப்பு மற்ற மட்டும்தான் ரகசியமாக இருக்கணும், மற்ற பூராத்தையும் நீங்கள் செய்யணும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதை இந்த 30 நாளைக்குள்ளாகவே தகவல் கேட்குறவங்க இடத்துல அந்த சட்டம் அந்த செய்திகள் இருக்குது, அதை கொடுங்கன்னு சொல்கிறோம். ரெண்டாவது என்ன சொல்கிறோம்னு சொன்னால், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அரசாங்கமும் கட்டாயமாக ஒவ்வொரு துறையும் வெப்சைட் போடணும். அந்த வெப்சைட்டில் இடது பக்கத்தில் ஆர்டிஐ அப்படின்னு போட்டிருக்கணும். அதை கிளிக் பண்ணினா அதுக்குள்ளே அவங்களுக்கு வேண்டிய கேள்விக்குள்ளே பதிலும் கிடைக்கணும். ரிப்பீட்டட் கொஷின்ஸ் சொல்லுவாங்க, யூஷுவல் கொஷின்ஸ் போடுவாங்க. அது மாதிரி அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள் அதற்கான பதில்கள்லாம் கொடுப்பாங்க. இது புதுசாக ஒரு கேள்வி கேட்டால் கூட நீங்கள் அது கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னு சொன்னால், பிரிட்டிஷ்காரன் ஒரு முறையை ஒழுங்காக பண்ணியிருக்கான். என்னென்னு கேட்டால், ஒருத்தர் சொன்னார், ஒரு ஜெனரல் மேனேஜர் கேள்வி நேரத்தில் என்னை பார்லிமெண்ட் நிலைக்குழுவில் கேட்டார், சார் தேவையில்லாமல் எங்களை மனு போட்டு எத்தனை டீ வாங்கி கொடுத்தீங்க இன்றைக்கி, உங்கள் பிள்ளை எந்தெந்த ஸ்கூலில் உண்டையே அரசாங்கத்தை காரில் கொண்டே விட்டீங்கன்னு கேட்குறாங்க சார். இதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டியது. இப்போ இதுக்கு சொல்லாமல் எதுக்கு சொல்லுவீங்க? உங்களுக்கு பெட்டி கேஷ்னு சொல்லி ஒரு அரசாங்கத்துக்கு ஒவ்வொரு துறைக்கு பணம் கொடுக்கலாம். என்னென்னா, வர்றவங்கள முக்கியமானவங்களுக்கு நீங்கள் யார் நினைக்கிறீங்களோ, ஒரு நோயாளியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் டீ கொடுத்தீங்கன்னா அவங்க உட்காந்து பேசுகிற வசதியாக இருக்கணும், கொடுங்கன்னு சொல்கிறோம். அதை எழுதுறதுல உங்களுக்கு என்ன சிரமம் இருக்குது? அரசாங்கத்தினுடைய காரை வச்சு பிள்ளைகளை கொண்டு விடக்கூடாதுன்னு சட்டத்தில் இருக்குது. அப்போ ஏன் நீங்கள் அதை பண்ணுறீங்க? ஒவ்வொரு டைரியிலையும் நீங்கள் எழுதணும்னு இருக்குல்ல. அதனால் இப்படிப்பட்ட விஷயங்களையெல்லாம் நீங்கள் வெளிப்படையாக சொல்லிட்டீங்கன்னா அவங்க கேள்வியை கேட்க மாட்டாங்க. அதனால் நாளையோ இல்லை இவ்வளவு ஸ்டாம்ப் ஒட்டணும்னு சொல்கிறதையோ நீங்கள் உறுதிப்படுத்தக்கூடாது, அதனால் கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கேன்.
அடுத்து என்ன சொல்லியிருக்கோம்னா அப்பீலே போக விடாதீங்கன்னு சொல்கிறோம். அங்கேயே விஷயத்த சொல்லுங்கள், என்ன மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது? கண்டிப்பாக ஃபஸ்ட் அப்பீல் வேண்டியது இல்லை, ஏன்னா இன்டர்னல் அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸர் ரேங்கில் இருக்கவர் தான் எனக்கு பதில் சொல்ல போகிறார். அதுக்கு மேலே நீங்கள் உடனே ஒரு கமிஷனர்கிட்ட கொண்டு கொடுத்து அவனுக்கு அலையணும்னு என்ன தேவை இருக்குது? கண்டிப்பாக இதெல்லாம் தேவையில்லை. ஒன்று சட்டம் நிறைவேறது, இந்த மாநிலத்தில் சரியாக நடக்குது, இந்தியாவில் நடக்குது, இந்த துறையில் நடக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அவங்க அப்பீலே போகக்கூடாது, கமிஷனரே அபாலிஷ் பண்ணிடணும். அதுக்கு பல வெப்சைட்டில் எல்லா இன்ஃபர்மேஷனும் போடுங்கன்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் சொன்ன கேள்விகளின் அடிப்படையில் இன்னமும் அரசாங்கத்தில் கரப்ஷன் இருக்கிறதுனால, ஊழல் இருக்கிற இடத்துல இப்படித்தான். நீங்கள் என்னத்தை தான் நிறைவேற்றினாலும் ராகு பார்வை எப்படி இருக்குது, கேது பார்வை இருக்குது, இன்னும் ஊரில் போய் நீ என்னதை செஞ்சீன்னா பரிகாரம் செஞ்சீன்னா சரியாக போயிடும் சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கவங்க இன்றைக்கி இருக்காங்க. அதனால் துறையில் கரப்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். எந்த இடத்துல உங்களுக்கு லாக் இதை இத்தனை நாளைக்கு அப்புறமும் நாங்கள் பண்ணலாம்னு நாங்கள் இது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கரப்ஷன் இருக்குன்னு அர்த்தம். ஏன் வாங்கணும்னு சொல்லுங்கள், அது என்ன தடை இருக்குது? கண்டிப்பாங்க. அப்போ இது இண்டிகேட்டர், என்ன இண்டிகேட்டர்னா இந்த சிஸ்டம் வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. நம்ம ஃபோன் வச்சுருக்கோம், திடீர்னு பேச மறுக்குது அப்படின்னு சொன்னால் அது கரெக்டாக ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால் இது ஒரு கரப்ஷன், இதை உங்கள் மூமெண்ட்டில் உடைக்கணும். கண்டிப்பாங்க, ரொம்ப நன்றிங்க. அதே போல் இனி ஒரு தகவலுங்க, தகவல் சட்டத்தில் வந்துட்டு ஆவணங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு பக்கத்துக்கு இவ்வளோ ரூபான்னு தான் நீங்கள் கட்டணம் நிர்ணயிக்கிறீங்க. அந்த அப்படி இருக்கும் பொழுது ஒரு அரசு அலுவலகத்தில் வந்து நம்ம மனுதாரர் வந்து எவ்வளோ ஆவணங்கள் வேணால் வாங்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போதுங்க, இவங்க வந்து நம்ம மனு போட்டு கேட்கும்போது சில அலுவலகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமான வந்து நீங்கள் ஆவணத்தை கேட்குறீங்க, எங்களுடைய அலுவலக பணிகளெல்லாம் வந்து நீங்கள் வந்து திசை திருப்புறீங்க அப்படிங்கிற சொல்லி அந்த ஆவணத்தை வழங்க மறுக்கிறாங்கய்யா. இது எப்படி நம்ம வந்து எடுத்துக்கலாம்? அதாவது இதுக்கு டெடிக்கேட்டட் ஆஃபீஸர்ஸ், அது இந்த வேலையை மட்டும் பார்க்கறதுக்கு தான் ஆஃபீஸர் கொடுக்குது, அவருக்கு இங்கே நேரத்தை வீணாக்குறதுக்கெல்லாம் இல்லை. இந்த ஒரு வேலை தான் கொண்டாந்து மனு கொடுத்துட்டாங்களா, அதுக்குள்ளே தகவல்களை சேரி அதை கொண்டாந்து அவங்க 30 நாளைக்குள்ளே தயார் பண்ணி ஜெராக்ஸ் பண்ணி கொடுத்துரு, எத்தனை பக்கம் ஆயிருக்கா காசை வாங்கிக்க கையில் குழு அப்படின்னு தான் சொல்லியிருக்குமே தவிர, இவங்க ஒன்றும் எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் பார்க்கல. ஒரு ஆஃபீஸரை இப்போ முதல்ல இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் போட்டிருந்தோம்னா அவருக்கு வேறு வேலையே கிடையாது, இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது தவிர வேறு வேலை கிடையாது. அவருக்கு வேலை என்னென்னா இன்ஃபர்மேஷன் உள்ளேருந்து வாங்கணும், வாங்கி அதை முறைப்படுத்தி அதை காப்பி எடுக்க வேண்டியதுன்னா காப்பி எடுத்து அதுக்குள்ளே காசை வாங்கிட்டு, அதுவும் டபுள்லாம் காசு வாங்கக்கூடாது. என்ன ஒரிஜினலாக ஜெராக்ஸுக்கு என்ன காசு வருதோ அந்த காசை நீயே மிஷின் வச்சு கொடு, இல்லைன்னா அவங்கள எடுத்துக்கிற சொல் அப்படிங்கிறத வழிமுறையில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரியா இப்போ சட்டம் இயற்றப்பட்டு 18 ஆண்டுகள் முடிந்து 19 ஆண்டுகள் வந்து நடைமுறைக்கு வந்துருச்சுங்க. இந்த ஒரு சூழ்நிலை வந்து ஒரு அரசு அலுவலர் வந்து ஒரு பொதுத்தொழில் அலுவலருக்கு வந்து சட்டத்தை பற்றி முழுமையாக வந்து இன்னைக்கு வரைக்கும் தெரியாமல் இருக்கும்போது இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கான இது வந்து அரசாங்கம் வந்து எந்த மாதிரியான சூழ்நிலை எந்த மாதிரியான அவங்களுக்கான ஒரு அந்த இந்த அவேர்னஸை வந்து கொடுக்க முடியும், எப்படி கொடுக்க போகிறாங்க? நல்ல கேள்விங்க, அது சட்டத்திலே சொல்லியிருக்கோம். அதாவது அரசு அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இதுக்கு தனியாக ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லுங்க. அவங்க வேலைக்கு வந்ததுலேருந்தே இது நம்ம மக்களுக்காக தான் வேலை செய்கிறதுக்கு வந்திருக்குமே தவிர வேறு அதிகாரத்தில் இருக்கவர்களுக்காக செய்கிறதுக்காக மட்டும் வரல. அப்படிங்கிறதுனால இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னா என்ன, எதுக்காக அதை செய்கிறோம், எவ்வளோ நாளைக்குள்ளே செய்யணும், என்னென்ன விஷயங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறத தடை இல்லாமல் கொடுக்கணும்னு சொல்லி ட்ரைனிங் கொடுக்க சொல்லியிருக்கோம். ரெண்டாவது, கமிஷனர் ஆஃப் ஸ்டேட் லெவலில் இருக்க கமிஷனருக்கு முக்கியமான வேலையில் ஒன்று ட்ரைனிங் கொடுக்குறது. ரெண்டு ட்ரைனிங், ஒன்றுனா மக்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், மக்களுக்கு புரிதலை உருவாக்கணும். ரெண்டாவது, அதுக்கு பணி செய்யக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அது சம்மந்தப்பட்ட எல்லா அதிகாரிகளுக்கும் இந்த விஷயங்கள் தெரியும். அதை ஒரு தொல்லையாக நினைக்கக்கூடாது, மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளணும். என்னுடைய மக்கள் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்னு கேட்குறாங்க, சந்தோஷம் அப்படின்னு சந்தோஷம்தான் படணுமே தவிர துன்பப்படக்கூடாது. துன்பப்பட்ட வியாதி இருக்குன்னு இருக்கும். கண்டிப்பாக என்ன வியாதி, கரப்ஷன் இருக்குன்னு இருக்காங்க. அவ்வளோ, ரொம்ப நன்றிங்க. மிக சிறப்பான கேள்வி நம்ம கோயம்புத்தூர் தியாகராஜன் கேட்டிருந்தாங்க ஐயா, அற்புதமாக பதில் சொல்லியிருந்தாங்க. அடுத்த கேள்வியை வந்து தென்காசி மாவட்டத்திலேருந்து அன்பு தம்பி தனிவருவன் சுரேஷ், தனிவருவன் அப்படிங்கிற யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்க அன்பு தம்பி ஆர்டி ஆக்டிவிட்டீஸ் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம் ஐயா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நீங்கள் கொஞ்சம் வந்து இந்த ஆர்டி சட்டம் வந்து மைனர்லேருந்து இப்போ மேஜர் ஆயிடுச்சு, அதாவது 18 ஆண்டுகள் 5 நாள் ஆச்சு. இந்த சட்டத்தில் இப்போ உள்ள நிகழ்வு படி இல்லாட்டி இந்த வருடங்கள் கழித்து ஏதாவது மாற்றத்தை கொண்டு வந்து நினைக்கிறீங்களா? எடுத்துக்கிட்டால் சொல்லப்போனால் இந்தியாவுடைய முக்கிய பிரமுதர் ஒருத்தருடைய கல்வி தகுதியே கேள்விக்குறியாக இருக்குது. அந்த ஆர்டிஐ போட்டு கூட அந்த தகவல்களும் நிறைய பேரால் வாங்க முடியலை. இதில் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வந்து நினைக்கிறீங்களா? என்ன மாற்றத்தை கொண்டு வந்து நினைக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள். எங்களை பொறுத்தவரை நாங்கள் இதை ஏற்ற போதும் 100 வருஷம் ஆனாலும் இதை தொடக்கூடாதுன்னு அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஒரு தடவை பண்ணுறதுக்கு
அலுவலர்களுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா சுத்தமாக மாற்றி அதை உயிரே இல்லாமல் ஆக்கிடும். கண்டிப்பாக அதனால் மாற்றமே கூடாது. இந்த மாற்றம் விஷுவலைஸ் பண்ணியிருக்கோம், 1000 வருஷம் ஆனாலும் இந்த சட்டம் உயிரோடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சட்டத்தை கொடுத்துருக்கோம். அதில் முக்கியமான பிரிவை படிச்சிங்கன்னா இதில் மனு செய்ய வேண்டிய அவசியமே இல்லாத அளவிற்கு அரசாங்கம் வெளிப்படையான ஒரு அரசு நடத்த வேண்டும் சொல்லியிருக்கோம். என்னது 4-1-B அப்போவே விஷுவலைஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த அளவுக்குலாம் சயின்டிஃபிக்கலாக நிறைய டெவலப்மெண்ட் ஆகலை. இப்போ ஒரு ஷார்ட் பீரியட் 5 இயர்ஸ்க்குள்ளே வந்திருக்கு. நீங்கள் சொல்கிறது மாதிரி 18 வயசே பிறந்த அன்னைக்கே இது திருநாவுக்கரசர் மாதிரி பேசினது. இந்த சட்டத்துக்கு வந்து வயசெல்லாம் கிடையாது. அதனால் நாங்கள் எதிர்பார்த்தோம் 30 நாளையில் அந்த சட்டம் உயிர் பெற்று எழுந்திருக்கணும், பூதாகரமாக எழுந்திருக்கணும், மக்கள் வந்து பெரிய ஃபிகராக இருக்கணும், பிரைம் மினிஸ்டர் வந்து சிரிச்சாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சது. அதனால் இந்த கிழமை நிறைவேறிக்கிட்டு இருக்குது. சில இடங்களில் தவறு நடக்குது, இது கரப்ஷன் இருக்குது, ஓட்டுக்கு காசு வாங்குறதை நிறுத்தணும். நிறுத்திட்டோம்னா கொஞ்சம் உறுதிப்பாடோட கேட்கலாம். நீங்கள் என்ன கேட்கலாம், இவன் சம்பாதிக்கத்தானாங்க போகிறேன், ஏன் சம்பாதிக்கிறதுக்கு விட்றீங்க, புரட்சியை பண்ணுங்க. இதெல்லாம் ஆர்டிஐ ஆக்டில் மறைமுகமாக சொல்லியிருக்கோம். என்ன வகையில் ஒரு எம்எல்ஏக்கு இவ்வளவு சொத்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இன்ஃபர்மேஷன் கேளுங்க. இன்றைக்கி ரெய்டு ரெய்டுங்கிறாங்களே, ரெய்டு பண்ணுறான், டாக்குமெண்ட்டை எடுக்கிறாங்க. என்ன டாக்குமெண்ட்டு உங்களுக்கு சொல்லியிருக்காங்களே, கேட்டால் என்ன சொல்லுவாங்க, செக்ஷன் 8 இருக்குங்க, இன்வெஸ்டிகேஷன் டூரிங் த பீரியட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இட் கேனாட் பி ரிவீல்டுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவான். இன்வெஸ்டிகேஷன் இருக்குல்ல, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு படி ஒரு கேஸை எடுத்தீங்கன்னா 90 நாளைக்குள்ள சார்ஜ் ஷீட் போடணும்னு இருக்குது. போடு. ஏன் 90 நாளைக்கு மேலே வச்சுக்கிட்டு இருக்கேன், என்னென்னத்தை எடுத்தானுங்க, என்ன கைமாறிச்சுன்னு நமக்கு தெரியலைங்க, எத்தனை கோடி ரூபாய் ரெக்கவர் பண்ணாங்க, எத்தனை கோல்டு எத்தனை கிலோ எடுத்தாங்க, அதில் எவ்வளவு இங்கே ஆஃபீஸருக்கு மூலமாக அரசியல்வாதிக்கு போயிருக்குன்னு தெரியாது. இந்த அரசியல்வாதத்திலிருந்து அந்த அரசியல்வாதம் பண்ட மாற்று போகிறது தானே இப்போ 8 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்களா, இப்போ கொஞ்சம் உயர்நீதிமன்றங்களும் இளைஞர்களாக சர்ச்சைகள் வர்றாங்க, அவங்களும் கொஞ்சம் ஆக்டிவிஸ்ட் ஆகுறாங்க. சில பேர் ஒரு மாதிரி இருக்காங்க, ஆனால் இன்றைக்கி இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கார் ஜஸ்டிஸ் சந்திரசூட் மிக ஆக்டிவாக இருக்கார். இவற்றை இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஒரு தடவைக்கு போச்சுன்னா அவர் வெளிப்படையாக ரூல்ஸ் மேக்கிங். ஆனால் தயவு செய்து இந்த சட்டத்தை தொட விட்டுறாதீங்க. ஏதாவது தொடரோம்னு ஆரம்பித்தாங்கன்னா புரட்சி ஆரம்பிச்சேன், வேறு வழி கிடையாது. நான் சேர்மனாக 7 வருஷம் இருக்கிற காலத்தில் அதை தொட விடாமல் பார்த்துக்கிட்டேன். அந்த ஆட்சியிலையும் இருந்தேன், இந்த ஆட்சியிலையும் இருந்தேன். அதுக்கப்புறம் லேசாக அவனை தொட்டுட்டாங்க. அதை பார்லிமெண்ட் மெம்பர்ஸை விட்டு சொல்ல சொன்னேன், இதை விடாதீங்க, ஒரு தடவை தொட்டுட்டாங்கன்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தத்தை போகிறதையும் உறுதி எடுத்துடுவாங்க, இந்த சட்டம் செல்லாத சட்டமாக போயிடும் அப்படின்னு சொன்னேன். சட்ட திருத்தம் வேண்டாம், நாங்கள் 1000 வருஷத்துக்கு சிந்தனை பண்ணி தான் அந்த சட்ட முகவுரையும் எழுதியிருக்கோம், உள்ளுக்குள்ள பிரிவுகளையும் நன்றி. மிக அற்புதமாக நம்ம தனி ஒருவன் தம்பி சுரேஷ் வந்து கேள்வி கேட்டதுக்கு அற்புதமாக ஐயா பதில் சொன்னாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருமே வந்து அந்த கேள்விக்கான பதிலே கண்டிப்பாக நம்ம ஒரு பதிலே எல்லாமே சொல்லிட்டாங்க. அடுத்த கேள்வியை கேட்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சங்கரன் கோயில் தென்காசி மாவட்டத்திலேருந்து அன்பு தம்பி சபரி வந்திருக்காங்க, அவங்க ஒரு கேள்வி கேட்க. வணக்கங்க. வணக்கம். சட்டத்தில் இருக்கிற 31 பிரிவுகளில் பொது தகவல் அலுவலர்கள் கசப்புன்னு நினைக்கக்கூடிய அந்த 20-1, 20-2 பிரிவு அவ்வளோதான் தண்டனையாக யோசிச்சிங்களா, இல்லை உங்களுடைய தலைமையிலான வரைவுக்குள்ளே அவ்வளோதான் யோசிச்சிச்சா? அதோட நாங்கள் குழுவில் வந்து நீங்கள் எந்த புத்தகத்தில் பார்த்தீங்கனாலே தெரியும், அவங்களுக்கு சிறை தண்டனை கொடுக்கணும்னு கொண்டு அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக நாங்களே புதுசாக செஞ்சது மாதிரி காட்டிக்கிற கூடாதுங்களுக்காக அன்றைய தேதியில் யூபியில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சட்டம் இருந்தது, அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம், 2 வருஷம் கொடுக்கலாம், 1 வருஷம் கொடுக்கலாம்னு மாற்றங்கள் ஏற்பட்டது. அதனால் தண்டனைன்னு சொன்னால் அது ரொம்ப கடுமையாக கேபினெட் செக்ரட்டேரியட்லேருந்து எங்களுக்கு வந்து சாட்சியம் சொன்னாங்க, அந்த அளவுக்குலாம் தண்டனை கொடுத்தீங்கன்னா முடியாது, அந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய அலுவலர்கள் தயார்படுத்தப்படவில்லை, அந்த பழைய காலனி ஆதிக்க முறையிலேயே அவங்க ஃபைல் மூமெண்ட்லேயே இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இது இடைச்சேர்களாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் சேர்மனாக இருக்கும்போது அவங்களுக்கு ஃபார்மேஷனே உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ரொமோஷனுக்கு 6 மாதம் காத்துக்கணும். என்ன கேட்பாங்க, டேட்டா பர்த்து வெரிஃபிகேஷனுக்கு அனுப்பணும்மா, வேலையில் சேர்க்குறவே டேட்டா பர்த்து கேட்டாச்சு. அதுக்கப்புறம் எந்தெந்த சர்வீஸில் இருக்காங்க அது டேட்டா ரெக்கார்ட்லேயே இருக்குது, இது பூராத்தையும் கம்ப்யூட்டரில் வச்சுருக்காங்க, இந்த கம்ப்யூட்டரில் எடுத்து யூபிஎஸ்சிக்கு அனுப்புங்க, அந்த கன்சர்ன் செக்ரட்டரிக்கு அனுப்புங்க, ஒரே நாள் வேலை, இங்கேருந்து அங்கே அனுப்புங்க, அங்கேருந்து இங்கே அனுப்புங்க, அடுத்த நாள் ப்ரொமோஷனை கொடுங்கன்னு சொன்னோம். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி படி எல்லாமே உடனுக்குடனே செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒன்று. அதனால் இதை பயன்படுத்தி நீங்கள்
இந்த நாட்டினுடைய வேகத்தை அதிகப்படுத்தணுமே தவிர, நாங்கள் முயற்சி பண்ணுறதுன்னா இது ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக வரணும், உலக அளவில் மிக வலிமையான ஒரு கண்ட்ரியாக வரணும். இப்போ நமக்கு வந்து உதாரணத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எம்பிகள் வீட்டில், எம்எல்ஏக்கள் வீட்டில், மந்திரி வீட்டில எல்லாம் ரெய்டு பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இது வருது? இங்கே கருப்பு பணத்துக்கு அனுமதிக்கக்கூடிய அளவிற்கு சட்டம் வளைந்து கொடுக்குறது. அமெரிக்காவில் இப்படி எப்படியாவது பண்ணியிருக்காங்களா? அங்கே இருக்க பிரசிடெண்ட்டாக இருந்தவர் ஃபைலை தூக்கொண்டே ஒரு ஐலண்டில் மறைச்சி வச்சுக்கிட்டாருன்னு தான் சொல்கிறானே தவிர, இத்தனை கோடி ரூபாய் கொண்டு வச்சுக்கிட்டாருன்னு இல்லை. காரணம், ஒரு சிம் கார்டுக்கு மேலே நீங்கள் இன்னொரு சிம் கார்டு அமெரிக்காவில் வாங்க முடியாது. அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இங்கே வர்ற போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த தவறுகள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேறு இது துணை கேள்வியாக இதிலிருந்து நீங்கள் கேட்ட கேள்வி வேறு என்ன? வெறும் இந்த மலர் என்ன அனிச்ச மலர் மாதிரி தொட்ட உடனே சுருங்க மாறிடுவாங்களா, ரோஷத்துல கொடுத்துருவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. மாட்டேன் நான் இப்படித்தான் இருப்பேன்னா கறக்கிற விதத்தில் கறப்போம். கறக்கிற விதத்தில் கறப்போம்.